எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கயா, வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. அதிமுக பொதுக்குழு விவகார வழக்கை ஒரு வாரம் ஒத்திவைக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கும் நிலையில், இந்த வழக்கால் மற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முறையிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதிர்த்தும், பொதுச் செயலாளர் பதவிக்கு தடை விதிக்க கோரியும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில், அதற்கு எதிராக கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நாளை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, எஸ்.வி.என். பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கும் நிலையில், ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கை ஒத்திவைக்க கோரியுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் பதிவாளரிடம் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில், தனிப்பட்ட காரணங்களால் வழக்கு விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும், நீதிபதிகளுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்பே ஒத்திவைப்பு கோரிக்கை கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு வழங்கப்பட்டிருக்கும் கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் வழக்கை மேற்கோள் காட்டி கீழ் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், இதற்காகவே நாளைய தினம் பட்டியலிடப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணையும் ஒரு வாரம் ஒத்திவைக்க ஓ பன்னீர்செல்வம் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.